ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட ரயில் நிலையம் பார்சம்பேட்டை உள்ளிட்ட பதினெட்டு வார்டுகளில் நடைபெற்று வரும் கிருமி நாசினி தெளிப்பு பணிகளை அமைச்சர் வீரமணி ஆய்வு செய்தார் பாட்சேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கிய அமைச்சர் நடமாடும் காய்கறி சந்தை மூலம் நூறு ரூபாய்க்கு பதினான்கு வகையான காய்கறிகளை விற்பனை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே சி வீரமணி கொரோனா நோய் தடுப்பு பணியில் தூய்மைப் பணியாளர்கள் தங்கள் உணர்வுபூர்வமாக ஈடுபடுத்தி செயல்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் உதகையில் கொட்டும் மழையையும் பொருள்படுத்தாமல் அதிமுகவினர் சார்பில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கப்பட்டது எமராய்டு மற்றும் இத்தலார் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி பருப்பு மற்றும் பனிரண்டு வகையான காய்கறிகள் அடங்கிய ஒரு வாரத்திற்கு தேவையான தொகுப்பை அதிமுக மாவட்ட செயலாளர் புத்திச்சந்திரன் வீடு வீடாக சென்று மக்களுக்கு வழங்கினார் மேலும் அம்மா உணவகங்களில் மூன்று வேளையும் தரமான உணவு இலவசமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையிலும் கிருஷ்ணகிரியில் மக்கள் நலனுக்காக பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமாள் தூய்மைப் பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தியதுடன் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கி பாராட்டை தெரிவித்தார்